ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். பாருங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக அப்படின்னா, எலக்ட்ரானுடைய வேவ் நேச்சரை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன செய்யுதுன்னா, டி ப்ராப்லி ஹைபோதிசிஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலா கன்ஃபார்ம் பண்ணுது. இங்க என்ன இருக்கு பாரு, ஒரு லோ டென்ஷன் பேட்டரியினால ஒரு காயில ஹீட் பண்றோம். அப்ப என்ன செய்யுதுன்னா, அங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. எமிட் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்னது, ஹீட் பண்றோம். ஹீட்டிங்னால எலக்ட்ரான் வெளி வருது. அந்த ப்ராசஸ்க்கு பேரு தெர்ம் அயோனிக் எமிஷன். சோ தெர்ம அயோனிக் எமிஷன்னால இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகி வருது. வரக்கூடிய எலக்ட்ரான ஒரு ஹை வோல்டேஜ் ஹை டென்ஷன் பேட்டரியினால என்ன செய்யறோம், ஆக்சிலரேட் பண்றோம். வரக்கூடிய இந்த ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான் அப்படியே வந்து நிக்கல் கிறிஸ்டல்ல வந்து விழுது. விழுந்து அங்க இருந்து என்ன செய்து பாரு, டிஃப்ராக்ட் ஆகி போகுது. டிஃப்ராக்ட் ஆகி வரக்கூடிய எக்ஸ்ரே பீம், சாரி எலக்ட்ரான் பீம், ஒரு எலக்ட்ரான் டிடெக்டர் வச்சு டிடெக்ட் பண்றோம். இப்ப என்ன செய்யறோம்னா, ஆங்கிள் வேரி பண்றோம். இந்த ஆங்கிள் வேரி பண்றோம், தீட்டா வேரி பண்றோம். இங்க எலக்ட்ரான் டிடெக்டர் காட்டக்கூடிய ரீடிங், தட் இஸ் இன்டென்சிட்டி, என்ன செய்யறோம்னா இன்டென்சிட்டி ஆஃப் டிஃப்ராக்டட் பீம் என்ன செய்யறோம்னா மெஷர் பண்றோம். ஒரு கிராஃப் வரைறோம். இப்போ இங்க 54 வோல்ட் இருக்கும்போது, V equal to 54 வோல்ட் ஆக இருக்கும்போது ஒரு கிராஃப் வரைறோம். அந்த கிராஃப் எப்படி கிடைக்குதுன்னா இந்த மாதிரி வருது. ஃபிஃப்டி டிகிரியில தீட்டா ஈக்குவல் டு 50 டிகிரியில என்ன செய்யுதுன்னா மேக்சிமம் வருது. தீட்டா ஈக்குவல் டு 50 டிகிரியில உனக்கு டியூ டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பீம் உனக்கு என்ன செய்யுதுன்னா இங்க எலக்ட்ரான் டிடெக்டர்ல மேக்சிமம் இன்டென்சிட்டி ரெக்கார்ட் ஆகுது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 50 டிகிரின்னு உனக்கு தெரியும். சோ தீட்டா ஈக்குவல் டு தெரியும் 50 டிகிரி. அதே மாதிரி அந்த நிக்கல் கிறிஸ்டலினுடைய இன்டர் பிளேனார் டிஸ்டன்ஸ் டி தெரியுமா இருந்தால் உனக்கு என்ன செய்யலாம், பிராக்ஸ் லா யூஸ் பண்ணி, அதாவது 2D sin தீட்டா ஈக்குவல் டு n லாம்டா என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி உனக்கு லாம்டா கால்குலேட் பண்றோம். 1.65 ஆங்ஸ்ட்ராம் கிடைக்குது. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1.65 ஆங்ஸ்ட்ராம் கிடைக்குது. இது தியரட்டிக்கலா கால்குலேட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி டி ப்ராப்லி ஹைபோதிசிஸ் படி, இது பிராக்ஸ் லா படி, பிராக்ஸ் ஈக்குவேஷன் படி கண்டுபிடிக்கக்கூடியது. அதே மாதிரி டி ப்ராப்லி ஹைபோதிசிஸ் படி உனக்கு வேவ் லெந்த் ஃபார்முலா ஆனது லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.27 பை ரூட் வி ஆங்ஸ்ட்ராம். 12.27 பை ரூட் வி ஈக்குவல் டு என்ன வச்சிருக்கோம், 54 வோல்ட் ஆங்ஸ்ட்ராம். இதுல கண்டுபிடிச்சீங்கன்னா 1.67 ஆங்ஸ்ட்ராம் கிடைக்குது. தட் இஸ் இந்த ரெண்டு வேல்யூவும் நியர்லி ஈக்குவலா வருது. ஆங்ஸ்ட்ராம்ல இருக்கிறதுனால வெரி ஸ்மால் வேரியேஷன் தான் உனக்கு கிடைக்குது. சோ என்ன சொல்லலாம், தியரட்டிக்கல் வேல்யூவும் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவும் ஈக்குவலா வருது. அதாவது என்ன சொல்லுவோம், தட் இஸ் டி ப்ராக்லிஸ் ஹைபோதிசிஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி கன்ஃபார்ம்டு.